கமிக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷர்ட்லலாம் வரும் இல்லையா, ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு தான் சூப்பரான ஃப்ளவர் வந்து செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறமா ரோல் பண்ணணும். கட் பண்ணும்போது ரிப்பன் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம தலைக்கெலாம் வைப்போம் இல்லையா, அந்த ரிப்பன் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அது வந்து ஒரு ஷர்ட்டுக்கு கொடுத்த அந்த ஸ்பாஞ்சு. இதிலே வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் சின்ன ரோஸாக வரும் அவ்வளோதான். இந்த லென்த்துக்கு இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ரோஸாக வரும். நீங்கள் நம்ம ரோஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ரோல் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரோல் பண்ணணும் அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கம்பி வேணும், அதுக்கப்புறம் க்ரீன் கலர் செல்லோ டேப் வேணும். அப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம கலர் கலராக ரோஸ் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக அழகாக நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறமா கம்பி வந்து எடுத்துக்கணும். கம்பியை எடுத்துட்டு அந்த கம்பியை வந்துட்டு நம்ம சுற்றினோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் மாதிரி மடித்து வச்சு கொடுக்கணும். கம்பியை வந்து அந்த இடத்துல நல்லா ஹோல்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா உள்ள பஞ்சை வந்து நம்ம நறுக்கி விட்டுடலாம். பாருங்கள் இந்த கம்பியை நான் எப்படி வந்து அதில் டைட் பண்ணி கொடுக்க போகிறேன்ட்டு, ஒரு ரெண்டு சுற்று போல் சுற்றிக்கோங்க அவ்வளோதான். சுற்றுனதுக்கப்புறமா கம்பியை வந்து நீட்டமாக கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டாக வச்சதுக்கப்புறமா கம்பி மேலே வந்து க்ரீன் கலர் செல்லோ டேப் வந்து சுற்றி வச்சுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பி வழியாக இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செல்லோ டேப் சுற்றி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் இல்லைன்னா அதை விட்டுருங்க, பரவாயில்ல. க்ரீன் கலர் செல்லோ டேப்புமே இது வந்து நான் இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் செய்கிறதுக்குன்னே கிளாத் மாதிரி நல்ல ஒரு க்ரீன் கலரில் செல்லோ டேப் வந்து ஷாப்ஸில் வந்து விற்கும், அந்த செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். எங்கிட்ட அந்த செல்லோ டேப் இல்லைன்றதுனால நான் இன்சுலேஷன் டேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக நம்ம வந்து அந்த கம்பி ஃபுல்லாக சுற்றி விட்டு கொண்டே தான் இந்த இன்சுலேஷன் டேப்பை. பாருங்கள் நம்ம ஃபுல்லாக சுற்றி விட்டாச்சு, அவ்வளோதான். அழகாக நம்ம வந்து ஈஸியாக ரோஸ் வந்து செஞ்சிட்டோம். இனிமே அந்த ஷர்ட்டுக்கு வர ஸ்பாஞ்சை வந்து யாருமே தூக்கி போட்டுறாதீங்க, இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கலாம். நான் வந்து ரோஸ் கலரில் இந்த ரோஸ் வந்து செய்ய போகிறேன், அதனால் ரோஸ் கலர் பெயிண்ட் வந்து அதில் கொடுத்துட்ருக்கேன். பெயிண்ட் வேணான்னா நார்மலாக ஒயிட் கலர் ரோஸ் வந்து அழகாக நீங்கள் வந்து செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.